ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு சண்டே இன்றைக்கி. ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து நாங்கள் இங்கேயும் பெருசாக சுற்றலை, பட் சும்மா சண்டே மட்டும் இங்கே வந்து பர்மிங்கம்னு ஒரு பிளேஸில் ஒரு டெம்பிள் இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கும் போயிட்டு அப்புறம் பர்மிங்கம் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அவுட்லெட் மால் இருக்குது. ஸோ அங்கேயும் இப்போ ஃபுல்லாக ஷாப்பிங் போயிட்டுருக்குங்கிறனால ஸோ இந்த சண்டே பார்த்திங்கன்னா இவன் வந்து கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஷாப்பிங் பண்ணிவிட்டு திருப்பி வீட்டுக்கு போகலான்னு பிளான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்மிங்கம் டெம்பிள் வந்து நம்ம நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க எல்லோரும், இந்த லண்டன் பாலாஜி டெம்பிள் அப்படின்னு போடுவாங்க. ஸோ லண்டனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ இது வந்து இந்த டெம்பிள் இருக்கிறது பார்த்திங்கன்னா பர்மிங்கம் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் எங்கள் வீட்டிலேருந்து ரெட்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours ஜேர்னி பர்மிங்கம் அப்படிங்கிற பிளேஸ். ஸோ இங்கே வந்து டெம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸ், நாங்கள் எப்போ வந்தாலுமே இது வந்து ஒரே கூட்டமாக தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் இயர் இங்கே வந்திருக்கோம். ஸோ அப்போ வந்தப்போ கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளே வந்தோடனே பார்த்தோம், நாங்கள் லாஸ்ட் டைம் வந்ததுக்கும் இப்போ வந்ததுக்குமே கொஞ்சம் நிறையா வித்தியாசம் இருக்குது. ஸோ நிறையா புதுசாக நிறையா இதெல்லாம் கட்டியிருக்காங்க. ஸோ இந்த கோபுரமே நாங்கள் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா இதுவே முன்னாடி நாங்கள் வந்தப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருந்துச்சு. ஸோ இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நாங்கள் வீக்கெண்ட் வந்தால் எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய கார் பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ நிறைய பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வரப்பே பார்த்திங்கன்னா சுற்றி வந்து ஆல்மோஸ்ட் அந்த எண்டில் தான் நாங்கள் பார்க் பண்ணோம் காரு. ஸோ அது வரைக்கும் ஃபுல் நிறையா கூட்டம் இருந்துச்சு. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே ஆச்சரியமாக தான் பார்த்தேன், இவ்வளோ இந்தியன்ஸ் இருக்காங்க இங்கே. ஏன்னா இவ்வளோ வீக்கெண்ட் பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டமாகலாம் நம்ம இந்தியன் பீப்புளை இங்கே பார்த்ததே இல்லை இந்த கோயில் தவிர. ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்கும். ஸோ நிறையா அங்கே ஃபோட்டோலாம் நான் ஆக்சுவலாக இங்கே எடுக்கல. ஸோ ஆனால் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் வந்து இங்கே வந்து இந்த பிரசாதம் இருக்கும். ஸோ லட்டு இங்கே விற்பாங்க. ஸோ அது வந்து 2 pounds நினைக்கிறேன் ஒரு லட்டு. ஸோ அதுவாக அது ஒரு 2-3 வாங்கிட்டு வந்தோம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரிடே பார்த்தீங்கன்னா இங்கே அன்னதானம் போடுவாங்க. ஸோ அதுதான் அந்த பெருசாக அங்கே இருக்கிற இடம். ஸோ அதுதான் அங்கே ஆக்சுவலாக உள்ளே வந்து நிறையா சேர்ஸ் போட்டுப்பாங்க. ஸோ பிளேட்ஸ் எல்லாமே அவங்க அங்கே வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம எடுத்து ஃப்ரீ அன்னதானம் நம்ம சாப்பிட்லாம். ஸோ நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் பொட்டேட்டோ பொரியல் அது இதுன்னு ஸோ 2-3 ஐட்டம்ஸ் இருந்துச்சு அன்னதானமில். ஸோ நாங்கள் இன்றைக்கும் போய் சாப்பிட்லான்னு போயிட்டுருக்கோம். அப்படியே நாங்கள் சூப்பராக அங்கே கோயிலை கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு ஒரு 1 hour அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீட்டாக சாப்பிட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த ஷாப்பிங்க்கு கிளம்பிக்கிட்டு இருந்தோம். ஸோ ஆக்சுவலி அந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா கேனாக் அப்படின்னு ஒரு பிளேஸ் பர்மிங்கம் கிட்டே. ஸோ அதுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் இப்போது. ஸோ அங்கே தெரியுது இல்லையா, ஸோ அதுதான் அந்த அவுட்லெட் மால். ஸோ அது வந்து மெக்கார்த்தர் அப்படின்னு சொல்லி ஒரு அவுட்லெட் மால். ஸோ இவங்களோட அவுட்லெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விண்டன்லேயும் ஒன்று இருக்குது. ஸோ நாங்கள் அங்கேயும் ஆக்சுவலாக போயிருந்தோம், அங்கேயும் நல்லா டிஸ்கவுண்ட்ஸ் அதெல்லாம் யூஸ்வலாக இருக்கும். ஸோ இங்கே பர்மிங்கம் வரைக்கும் வந்தனால சரி இது பக்கத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். ஸோ இது ஆக்சுவலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொன்னாங்க, க்ளோஸ்ட் மால் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். ஸ்விண்டன் அவுட்லெட்டோட இது பயங்கர பெருசு தான். ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இந்த ஆக்சுவலி மால் மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக ஓப்பனில் ஃபுல் கடைகளாக இருந்துச்சு, எல்லா இடத்துலையுமே சேல் போட்டிருந்தாங்க. போட்டுறான் பாருங்க T-shirts. Yeah.
ஸோ இந்த மாதிரி டெட் பேக்கர் அந்த மாதிரி காஸ்ட்லி பிராண்ட்ஸில் கூட பார்த்திங்கன்னா 60 pounds தான். ஸோ 130 கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா கடைகள் இருந்துச்சு. ஸோ எல்லாமே இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் அவுட்லெட் தான் மறுபடியும். ஸோ ஆனால் எல்லா கடையிலுமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் நிறையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சண்டே ஈவினிங் அப்படிங்கிற ஒரு 3:00 போல். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா 6:00 வரைக்கும் ஆக்சுவலாக அது ஓப்பன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சண்டேங்கிறனால நல்ல கூட்டம் தான். ஸோ இந்த மாதிரி நிறையா எல்லாமே ப்ரீமியம் பிராண்ட்ஸ் எல்லா கடையிலுமே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் சேல் 50%, 60%, 70% அப்படின்னு ஒரே சேல் தான் எல்லாமே. ஸோ இந்த ஷாப்பிங் ஏரியா பார்த்திங்கன்னா ஓரளவு சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் போனப்போ வெதரும் ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு, ப்ளசண்ட்டாக இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா அங்கே சென்டரில் ஒரே ஃபவுண்டெயின் மாதிரி, வாட்டர் ஃபவுண்டெயின் மாதிரி. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் ட்ரெஸ் எல்லாம் கவுத்துட்டு ஜாலியாக அங்கே போய் அந்த ஃபவுண்டெயினில் குளிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய எல்லாமே கடைகள் ப்ளஸ் அகெயின் கெஃபே இந்த மாதிரி சும்மா சாப்பிட்ற இடம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக இந்த இதுக்குள்ளே. அந்த ஏரியா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டு பேருக்குமே ஆக்சுவலி கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கலாம் அப்படின்னு இன்றைக்கி எங்களோட பிளான். அங்கே பார்க்கலாம் பார்க்கலாம் வேணும். நீங்கள் பார்த்துட்டு ஜூஸ் ஸோ இங்கே ஜூல்ஸ் அப்படின்னு ஒரு கடை இருந்துச்சு. ஸோ அங்கேயும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் போட்டிருந்தனால கொஞ்சம் அங்கே ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் வாங்கினோம். துக்கு 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 இங்கே இருக்கிறது நல்லா இருக்கு. ஸோ ஆக்சுவலாக ஜாக் அண்ட் ஜோன்ஸ்லேயும் வந்து இங்கே கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதில் வந்து ஒரு ரெண்டு டிஷர்ட் வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சம் ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இங்கே வாங்கலான்னு வந்தோம். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறையா ஃப்ளாட் 50-60% டிஸ்கவுண்ட் போட்டிருந்தாங்க. 3 t-shirts for £20 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. 2 for £25 அந்த மாதிரி நிறைய ரேஞ்சஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் இதெல்லாம் டிஸ்கவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ ஆஃபர்ஸ் பார்த்திங்கன்னா டிஷர்ட்ஸ், ஜாக்கெட்ஸுக்கு, இந்த மாதிரி ஹூடிஸ், ஜீன்ஸ் பேண்ட் எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி ஆஃபர் இருந்துச்சு. ஸோ நான் பார்த்திங்கன்னா நான் வந்து எனக்கு டிஷர்ட்ஸ் மட்டும் வாங்கணுங்கிறனால இந்த ரெண்டு டிஷர்ட் மட்டும் வாங்கினேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ரெண்டு டிஷர்ட் வந்து 2500 rupees, 25 pounds தான். ஸோ அதனால் டெஃபினெட்லி ஒர்த் இட் ஜாக் அண்ட் ஜோன்ஸில். ஸோ அப்படியே அந்த கடையை விட்டு வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு லேக் ரிசர்ட் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. ஸோ அதை நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறான்னு கூட தெரியல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஷாப் ஃபார் இதெல்லாம், அந்த குக்வேர் அது இதெல்லாமே. ஸோ அதெல்லாம் ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம்லாம் டிஸ்கவுண்டட் ப்ரைஸாக இருந்துச்சு. ஸோ நான் லாஸ்ட் டைம் ஒரு கடை இந்த கடைக்கு நான் போயிருந்த பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்லாம் இல்லாமல் இருந்தப்போ நான் ப்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு என்னடா அப்படின்னு நினச்சேன். ஸோ இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பிளேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30 pounds, 35 pounds அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. பட் ஸ்டில் காஸ்ட்லி தான். பட் இந்த கடைக்கு கம்பேர் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா யூஷுவல் ப்ரைஸோட இப்போ டிஸ்கவுண்டடில் வந்து நிறையாவே டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 130 pounds 13,000 rupees நம்ம இந்தியன் இதில். பட் ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். பட் அகெயின் வெயிட்டெல்லாம் இதை தூக்குனீங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்கும். ஸோ ஒரு கையில் தூக்குறதே ஆக்சுவலாக கொஞ்சம் கஷ்டம். ஸோ நல்ல மெட்டீரியல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலி இந்த ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் யூஸ் பண்ணுற இது பிராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்கெச்சஸ், பூமா, கிளாக்ஸ், எங்கே உன் ட்ரெஸ் கடையே காணும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா கால்வின் கிளைன்லேயும் கொஞ்சம் ஆஃபர் போட்டிருந்தாங்க, நல்லா டிஸ்கவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு ஒரு ஒரு டிஷர்ட் அங்கேயும் நான் ஒன்று வாங்கினேன், நல்லா இருந்துச்சு, ப்ரைஸ் ரீசனபிளாக இருந்தது. ஆ, எல்லாம் 75% பார்க்கலாம். நீங்கள் எண்டு கொண்டுமா அளவுக்கு. இங்கே இருக்கிற எல்லா கடையும் சுற்றி பார்த்து ஷாப்பிங் முடிச்சுட்டு லைட்டாக ஒரு ஸ்நாக் மட்டும் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு தான் பிளானு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ குழந்தைங்களாம் நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்கன்னா சின்ன இந்த மாதிரி ப்ளே ஏரியா அந்த மாதிரி இதுவும் இருக்குது. ப்ளஸ் நீங்கள் இங்கே வந்து ப்ராப்பராக உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னா அந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ் 2-3 ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரிலாம் எதுவும் இல்லை, பட் அந்த ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் அந்த வாகமாமா அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ட்ரெயினில் வரீங்கனாலும் இங்கே ட்ரெயின் ஸ்டேஷனும் வாக்கபிள் தான் போட்டிருக்காங்க. ஸோ இது கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளே ஏரியா குழந்தைங்க விளாட்றதுக்கு அந்த மாதிரி கொஞ்சம் இடம் இருந்துச்சு. ஸோ இன்கேஸ் நீங்கள் குழந்தைங்களாம் கூப்பிட்டு வரீங்கன்னா அவங்க இங்கே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கலாம் நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறப்ப. ஸோ கரெக்டாக ஷாப்பிங் பண்ணிட்டு நாங்கள் வெளியே கிளம்புற நேரம் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் மாதிரி மழை பெய்யவும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவ்வளோதான், நாங்கள் இன்றைக்கி வந்து ப்ராப்பராக கோயிலுக்கு போயிட்டு ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.